கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடல் பலவீனத்தின் மத்தியிலும் ஒருத்தரால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடல் பலவீனத்தின் மத்தியிலும் 40 ஆண்டுகளே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனுக்காக உண்மை உத்தமமாக ஊழியம் பண்ணின ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹென்றி மூர்ஹவுஸ் 1840 ஆம் ஆண்டு மான்செஸ்டரில் உள்ள ஆர்டுவிக் என்ற இடத்தில் பிறந்தார். அவர் தம் இள வயதிலேயே பல முறை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார். 16 வயதுக்குள் அவர் சூதாட்டக்காரராகவும் அந்த முரட்டு கும்பல் ஒன்றின் தலைவராகவும் மேலும் கட்டுக்கடங்காதவராகவும் உருவெடுத்தார். இந்த நிலையில் அவர் தற்கொலை எண்ணத்தால் அழுத்தப்பட்டு தேவைப்பட்டால் தன்னை கொல்வதற்கென்று ஒரு துப்பாக்கியையும் தன்னோடு வைத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அவர் மான்செஸ்டரில் உள்ள அல்ஹாம்பரா எனும் சர்க்கஸை கடந்து செல்லும் போது அந்த இடத்தில் ரிச்சர்ட் வீவர் என்ற தேவ ஊழியர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அங்குள்ள இறைச்சலை பார்த்து ஏதோ கலவரம் நடக்கிறது என்று எண்ணி உள்ளே சென்று பார்த்தார். அவர் உள்ளே சென்ற போது இயேசு என்ற ஒரு வார்த்தையினால் அவர் தொடப்பட்டார். ரிச்சர்ட் வீவருடைய பிரசங்கம் மூர்ஹவுஸை மனமாற்றத்திற்குள் வழி நடத்தியது. உடனே அவர் தன் புது எஜமானின் பணிக்கென்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து திறந்த வெளியில் பிரசங்கித்தார். கிறிஸ்தவ கைப்பிரதிகளை கொடுத்தார். மேலும் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனி நபர்களுடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார். மேலும் அவர் அக்காலத்தில் வாழ்ந்த தேவ ஊழியர்களான ரெஜினால்ட் ரெட்க்ளிஃப், ஜான் ஹாம்பிள்டன் மற்றும் ரிச்சர்ட் வீவர் போன்றவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களோடு கூட சேர்ந்து தேவ ஊழியத்தை செய்து வந்தார். அவர் அந்த தேவ ஊழியர்களோடு குதிரை பந்தயம் நடக்கும் இடங்கள், திறந்த வெளிகள், திரையரங்குகள் மற்றும் மரண தண்டனை நிறைவேற்றும் இடங்கள் போன்ற பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மிகவும் அதிகமாக பயணம் செய்தார். ஒருமுறை மூடி பிரசங்கியார் அமெரிக்கா தேசத்தின் சிக்காகோ நகரத்திற்கு பிரசங்கம் செய்ய சென்றிருந்தார். அப்போது ஹென்றி மூர்ஹவுஸும் அமெரிக்காவில் இருந்ததால் தனக்கும் பிரசங்கம் செய்ய வாய்ப்பு கொடுக்கும்படி மூடியிடம் அவர் கேட்டார். ஹென்றி வயது குறைந்தவராக இருந்ததால் முதலில் மூடிக்கு அவரை அழைப்பதில் விருப்பமில்லை, வேண்டா வெறுப்பாக அவருக்கு வாய்ப்பளித்தார். ஆனால் யோவான் 3:16 இருந்து அவர் ஒவ்வொரு இரவும் பேசுவதை கேட்ட மூடிக்கு தன்னுடைய ஊழியத்தில் ஒரு ஆழமான அனுபவம் கிடைத்தது. மேலும் அவரது பிரசங்கத்தை கேட்டபின் 19ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த தேவ ஊழியரான மூடி சாட்சியாக கூறியது என்னவென்றால், ஹென்றி மூர்ஹவுஸின் பிரசங்கத்தை கேட்ட பிறகுதான் ஒரு வித்தியாசமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன், தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக வல்லமையோடு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் என்றார். தன்னுடைய வாழ்வின் கடைசி சில வருடங்கள் ஹென்றி சோர்வின்றி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சுவிசேஷ கைப்பிரதிகளை விநியோகித்தார். வேதாகமத்தையும் புதிய ஏற்பாட்டையும் விற்பனை செய்தார். 2 வருடங்களில் அவர் 150,000 வேதாகமத்தையும் புதிய ஏற்பாட்டு பிரதிகளையும் விற்றார். மேலும் கோடிக்கணக்கான புத்தகங்களையும் கைப்பிரதிகளையும் கொடுத்தார். துக்ககரமாக எப்போதுமே ஆரோக்கியத்தை காணாத இவர் தனது இள வயதிலேயே, அதாவது 40ஆவது வயதிலேயே தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்றடைந்தார். அவரது உடல் மான்செஸ்டரில் உள்ள அர்டுவிக் கல்லறை தோட்டத்தில் ரிச்சர்ட் வீவரின் கல்லறையின் அருகே புதைக்கப்பட்டது. தனது மரண படுக்கையில் கூட அவர் இப்படியாகச் சொன்னாராம், ஒருவேளை நான் குணமாகி மீண்டும் பிரசங்கிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் யோவான் 3:16 அடிப்படையில் பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன் என்றாராம். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு ஊழியம் செய்ய நாம் தீர்மானிக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாயின்றையும் கண்டெடுத்தார். இயேசுவே நண்பை நான் என் சொல்லுவேன்.